வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் திடீர் போராட்டம் அறிவிப்பு. பொங்கல் தொகுப்பு வழங்குவதில் பாதிப்பா? தமிழ்நாடு ரேஷன் கடை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை போராட்டம் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள் சிதம்பரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், தமிழக அரசு பொதுமக்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருவதை வரவேற்பதாக தெரிவித்தார். அதே வேளையில் நியாய விலை கடைகளுக்கு மொத்தமாக கொண்டு வரும் பொருட்களின் அளவு குறைவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெள்ளம் தரமற்ற நிலையில் உள்ளதாகவும், பொருட்களை வைப்பதற்கான பைகள் குறைந்த அளவே வந்துள்ளதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும், உடனடியாக நிர்வாகம் தலையிட்டு மேற்கண்ட பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். மேலும் 500 நியாய விலை அட்டைகளுக்கு மேலுள்ள கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகையாக ₹5000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழக அலுவலகங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். அன்றைய தினம் வழக்கம்போல் பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும், மாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.